என்னோட பேர் டாக்டர் ஈனோக். நான் காருண்யா யூனிவர்சிட்டியில் சென்டர் ஃபார் நானோ சயின்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸில் டெக்னாலஜி ஹெட்டாக இருக்கிறேன். இந்த நேனோ டெக்னாலஜிங்கிறது ஒரு மாடர்ன் சயின்ஸ். நேனோ டெக்னாலஜி இன்வால்வ்ஸ் மெட்டீரியல்ஸ், நேனோ மெட்டீரியல்ஸ். இந்த நேனோ மெட்டீரியல்ஸுங்கிறது நேனோ ஸ்கேலில் நம்ம புதுசாக வந்திருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறது, அதன் மூலமாக அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி மாறுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. சாதாரணமாக ஒரு கோல்டுக்கு எல்லோ கலர்னு நமக்கு தெரியும், பட் அந்த கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதோட கலரே மாறலாம். கோல்டையே நேனோ சைஸ் ஸ்கேலுக்கு கட் டவுன் பண்ணோம்னா அதோட கலர் ரெட்டாக கூட மாறலாம். இந்த கலர் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு தட் இஸ் அசோசியேட்டட் வித் வேவ் லென்த். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி சைஸ், இட் இஸ் ரிலேட்டட் டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபோட்டானிக் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே. இது ஒரு எக்ஸாம்பிள். இதை மாதிரி எல்லா மெட்டீரியலுமே நேனோ சைஸ் ஸ்கேலில் மாற முடியும். இப்போ அயன் ஆக்சைடுங்கிறது அயன் ரஸ்ட், அது ஒரு பல்க் மெட்டீரியலாக தான் நமக்கு தெரியும். அதையே நேனோ சைஸ் ஸ்கேலில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக மெட்டீரியல்ஸை நம்ம சிந்தசைஸ் பண்ண முடியும். நோன் மெட்டீரியல்ஸையே நேனோ சைஸ் ஸ்கேலில் சிந்தசைஸ் பண்ண முடியும். அது மூலமாக இது டெக்னாலஜியோடு எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தா, ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் நேனோ மெட்டீரியலை மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் டிவைஸில் யூஸ் பண்ணலாம். கோல்டு நேனோ பார்ட்டிக்கலை ஃபோட்டானிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண முடியும். அந்த கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸுக்கே ஒரு ரெட் கலர் இருக்கிறதுனால 530 நானோமீட்டரில் அதுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கும். அதே மெடிசினில் யூஸ் பண்ண முடியும். இது நான் அந்த கோல்டையும் அயன் ஆக்சைடையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த பிளாஸ்மானிக் மெட்டீரியல் மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ், பீரியாடிக் டேபிளில் மோர் தென் 105 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸிலேருந்து நிறைய மெட்டீரியல்ஸை சிந்தசைஸ் பண்ணலாம். எல்லா மெட்டீரியலுமே நேனோ சைஸ் ஸ்கேலில் சிந்தசைஸ் பண்ணுறது இப்போ ஒரு பெரிய கரண்ட் ட்ரெண்ட். ஸோ இது மோர் அண்ட் மோர் க்ரோ ஆகிட்டு போகிறதுனால டெக்னாலஜியில், நியூவர் டெக்னாலஜிஸில் இது எப்படி அப்ளை ஆகுதுன்னா, நாட் ஓன்லி இன் ஒன் டைரக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் சைட், பயாலஜி சைட், பயாலஜி அண்ட் மெடிசன், ஃபுட் ப்ராசஸிங், அதாவது ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸில் யூஸ் பண்ணலாம். நான் எலிமெண்ட்ஸ் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை பற்றி பேசினேன். ஆர்கானிக் மெட்டீரியல்ஸையும் நேனோ சைஸ் ஸ்கேலில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாலிமெரிக் நேனோ மெட்டீரியல்ஸ் ஒரு தின் ஃபில்மாக சிந்தசைஸ் பண்ணலாம். இங்கே பார்க்குறீங்க ஒரு டிவைஸ், இதுக்கு பல்ஸ் லேசர் டெபாசிஷன்னு பேர். இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு லேசர் பாஸ் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியலை ஒரு லேயராக கோட் பண்ணுவோம், தின் லேயராக. அந்த மெட்டீரியலுக்கு நானோமீட்டர் சைஸ் ஸ்கேல் திக்னஸ் தான் இருக்கும். சாதாரணமாக இதை கோட் பண்ணுறதுக்கு பழைய மெத்தட்ஸில் முடியாது. இப்போ மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளால் அதை பண்ண முடியும். ஒரு நேனோ மெட்டீரியலையே எப்படி பார்க்க முடியும்னா, இப்போ வைரஸ் பாக்டீரியாவெல்லாம் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கலாம். செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ செல்ஸ் மைக்ரோமீட்டர் ஸ்கேலில் இருக்கும். அதை ஆப்டிக்கல் மெட்டீரியலால் ரிசால்வ் பண்ண முடியும். அதனால் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் ரிசால்வ் பண்ண முடியும், அதனால் பார்க்கலாம். இப்போது அதோட சின்ன மெட்டீரியல்ஸ், 40 நானோமீட்டர், 10 நானோமீட்டர், 5 நானோமீட்டர் இந்த மாதிரிலாம் சைஸில் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பால் ரிசால்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, மோர் அண்ட் மோர் அட்வான்ஸ்ட் மாடர்ன் மைக்ரோஸ்கோப்ஸில் பார்க்கணும். அந்த மைக்ரோஸ்கோப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப், இந்த மைக்ரோஸ்கோப் எல்லாம் வந்ததுனால நம்மளால் நேனோமீட்டர் சைஸ் ஸ்கேல் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியுது. அப்படி பார்க்க முடிகிறதுனால அந்த நேனோ மெட்டீரியல் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குது, அதோட ஷேப் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, எல்லாத்தையும் நம்மளால் ஸ்டடி பண்ண முடியுது. அப்படி பண்ண முடிகிறதுனால புதுசாக அப்ளிகேஷன்ஸுக்கு நம்மளால் போக முடியுது. இப்போ எங்கள் லேபில் இந்த நேனோ மெட்டீரியல் பேஸ்டு சிந்தசிஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேனோ மெட்டீரியல் சிந்தசிஸ் அதோட கேரக்டரைசேஷன் எல்லாமே எங்கள் எம்எஸ்சி கரிக்குலம்லேயே இருக்குது. எங்களோட எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸே அதை சிந்தசைஸ் பண்ணுவாங்க.
இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன், ஒரு டைப் ஆஃப் நானோ மெட்டீரியல். உங்களால் கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு மெட்டலிக் நானோ பார்ட்டிக்கல். மெட்டல் அப்படின்னா பிளாக்காக நமக்கு தெரியும், பிளாக் பல்க் மெட்டீரியலாக. இப்போ கோல்டுக்கு வந்து ஷைனி எல்லோ கலர் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கோல்டு நானோ பார்ட்டிக்கல். இது ஒரு பிங்க் கலர் கொலாய்டல் சொல்யூஷனாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கோல்டு ரெட் கலரில் இல்லை பிங்க் கலரில் இன்னும் எல்லோ கலரில் இப்படியெல்லாம் சிந்தசிஸ் பண்ண முடியும். வயலட் கலர், ப்ளூ கலரில் கூட சிந்தசிஸ் பண்ண முடியும். இது வெறும் ப்ளே ஆஃப் கலர்ஸ் மட்டும் இல்லை, இந்த கலர் இஸ் அசோசியேட்டட் வித் வேவ் லென்த். அப்போது இந்த கோல்டு நானோ பார்ட்டிக்கல் பிங்க்குங்கிறதே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம். இது எப்படி ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா, பழைய கத்தீட்ரல்ஸில் அதோட வால் பெயிண்டிங்ஸில் வேறு வேறு கலர் இருந்தது. அதை ஸ்க்ராச் பண்ணி பார்க்கும்போது அது கோல்டுன்னு கண்டுபிடிச்சாங்க. பட் அது பிங்க் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர்லலாம் இருந்துச்சு. ஸோ அது இட் வாஸ் அமேசிங். ஸோ பழைய டெக்னாலஜினாலும் அது நானோ டெக்னாலஜியே அறியப்படலை அப்போது. இப்போது அதை எப்படி சிந்தசைஸ் பண்ணுறது எல்லா மெத்தடும் நமக்கு இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறோம். ஒவ்வொரு லேபும் வேறு வேறு டைரெக்ஷனில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை சிந்தசைஸ் பண்ணுவாங்க. நம்ம லேபில் இந்த கோல்டு நானோ பார்ட்டிக்கலை வேரியஸ் சைஸ் அண்ட் ஷேப்பில் சிந்தசைஸ் பண்ணுறோம். பயாலஜி, மெடிசன் அப்ளிகேஷன்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நானோ பார்ட்டிக்கல். இந்த நானோ பார்ட்டிக்கலோட சர்ஃபேஸில் ஒரு ட்ரக்கை அட்டாச் பண்ணிவிட்டு வி கேன் ஜஸ்ட் கேரி இட் டுவர்ட்ஸ் தி டார்கெட். அப்போது இந்த கோல்டு நானோ பார்ட்டிக்கல் என்ன பண்ணுன்னா, ரேடியேஷன் பாஸ் பண்ணும்போது இட் வில் அப்சார்ப் தி ரேடியேஷன். அப்புறம் அந்த ரேடியேஷன் இல்லை எக்ஸைட் ஆன கோல்டு நானோ பார்ட்டிக்கல் ரிலாக்ஸ் ஆகும்போது இட் வில் ஹீட் அப் தி கேன்சர் செல்ஸ். த ஹீட்டிங் வில் கில் தி கேன்சர் செல்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். அனதர் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ யூ. இது ஒரு எல்லோ கலர் கொலாய்டல் சொல்யூஷன் மாதிரி தெரியுதா? இதில் வந்து கேட்மியம் பேஸ்ட் நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, எல்லோ கலர். அது செட்டில் டவுன் ஆகாது. இன்ஆர்கானிக் நானோ பார்ட்டிகல் வாட்டரில் டிசால்வ் ஆகாது. இது டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா சர்ஃபாக்டன்ட் ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நியூவர் சயின்ஸ். சிந்தசிஸ் சாதாரணமாக ஒரு கெமிக்கல் சிந்தசிஸ் லேபரேட்டரியெல்லாம் பழைய லேபில் பண்ணுவாங்க. இப்போது மாடர்ன் லேபில் நம்ம இதுவரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு புதுசாக பழைய மெட்டீரியல்ஸையே புதிய ஃபார்மில் நம்ம சிந்தசிஸ் பண்ணலாம். எங்களோட முக்கியமான ஒரு ரிசர்ச்சை மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ், லூமினசன் நானோ பார்ட்டிகல்ஸ் ஃபார் கேன்சர் டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு டெக்னாலஜி மிஷன் எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்குது, டெக்னாலஜி மிஷன் ஃபார் நானோ டெக்னாலஜி இன் ஹெல்த் கேர். அந்த ஹெல்த் கேருக்கு நானோ மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பேசிக்கலி மேக்னெட்டிக் நானோ மெட்டீரியல்ஸாக இல்லை லூமினசன் நானோ மெட்டீரியல்ஸாக சிந்தசிஸ் பண்ணுவோம். லூமினசன் நானோ மெட்டீரியல் அந்த கேன்சரை இமேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் அதை எக்ஸைட் பண்ணும்போது தட் லூமினசன் நானோ மெட்டீரியல் வில் இலுமினேட் அண்ட் ஷோ தி கேன்சர் சர்ஃபேஸ், கேன்சர் சிஸ்டோட சர்ஃபேஸ், அதோட டியூமரோட சர்ஃபேஸ் எல்லாம் கிளியராக மார்ஜினை அதை காட்டும். இதே மேக்னெட்டிக் நானோ மெட்டீரியல் என்ன பண்ணோம்னா, அதில் ட்ரக்கை லோட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு பாலிமரை கோட் பண்ணிவிட்டு ட்ரக்கை லோட் பண்ணும்போது வி கேன் அப்ளை அ மேக்னெட்டிக் ஃபீல்டு நியர் தி கேன்சர் அண்ட் வி கேன் கேரி த மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ் டுவர்ட்ஸ் தி கேன்சர் செல்ஸ். இது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அசிஸ்ட்ஸ் இன் தி ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் தி ட்ரக் கேரியிங் நானோ மெட்டீரியல்ஸ், மேக்னெட்டிக் நானோ மெட்டீரியல்ஸ். அப்புறம் ட்ரக் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகும்போது வி நீட் ஜஸ்ட் வெரி லிட்டில் ஆஃப் த ட்ரக். தி எஃபிகசி ஆஃப் த ட்ரக் வில் இம்ப்ரூவ் ஒன் திங், அந்த ட்ரக் அந்த பாலிமர் சர்ஃபேஸ்லேருந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும், சஸ்டெயின் ரிலீஸாக இருக்கும். அப்புறம் அந்த மேக்னெட்டிக் நானோ பார்ட்டிக்கல் இட் அலவுஸ் த ஸ்பெசிஃபிக் டார்கெட்டிங் ஆஃப் த கேன்சர் செல். இன்ஸ்டெட் ஆஃப் த ட்ரக் பீயிங் ஸ்ப்ரெட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, ஒரு ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் தி லைன்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன் அவர் டிபார்ட்மெண்ட். அதுவும் இல்லாமல் பாக்டீரியல் ஃபில்ம்ஸ், ஒரு ஃபில்ம் பாக்டீரியா க்ரோ ஆகி ஒரு கண்டிஷனில் அது ஃபில்மாக ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் அதை டெப்ளீட் பண்ணுறது கஷ்டம். அப்போ நானோ மெட்டீரியலை போட்டு வி ஜஸ்ட் ஹீட் தி பாக்டீரியல் ஃபில்ம். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் லைன்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன் அவர் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன் அவர் சென்டர்.
இந்த எங்கள் சென்டர் ஃபார் நானோ சயின்ஸ் அண்ட் ஜீனோமிக்ஸில் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப், ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அப்பார்ட் ஃப்ரம் தி கன்வென்ஷனல் ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்ஸ் இதெல்லாம் இருக்குது. எக்ஸ்ரே டைஃப்ராக்டோமெட்ரி இருக்குது, பல்ஸ் லேசர் டெபாசிஷன் நீங்களே பார்த்தீங்க, இன்னும் நிறைய சிந்தசிஸ் லேப், நானோ மெட்டீரியல் சிந்தசிஸ் லேப் இருக்குது, நானோ டாக்ஸிகாலஜி லேப் எல்லாம் இருக்குது. நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு பயாலஜி அண்ட் மெடிசன், எலக்ட்ரானிக்ஸ், நானோ எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னொரு எண்டு. இந்த நானோ மெட்டீரியல் நான் மெடிசன் பற்றி பேசினேன், பயாலஜி அண்ட் மெடிசன் பற்றி இன்னும் நிறையா ஃபீல்டில் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது பேசிக்கலி நானோ மெட்டீரியல்ஸ், மெட்டீரியல்ஸ் நிறையா விதமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரெலவெண்ட்டாக இருக்கிற வேரியஸ் ஃபீல்ட்ஸில் அப்ளை பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரில் பாலிமெரிக் நானோ கேப்சியூல்ஸ் யூஸ் பண்ணலாம். பெஸ்டிசைட்ஸை அந்த நானோ கேப்சியூல்ஸுக்கு உள்ளே போட்டுட்டு அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் அந்த பிளான்ட் அப்டேக் பண்ணுற மாதிரி சிந்தசைஸ் பண்ணலாம். ஸோ அது பாலிமெரிக் நானோ கேப்சியூல் எப்படி சிந்தசைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெத்தட் இந்த லேபரேட்டரி. லேபரேட்டரியிலே அந்த மெத்தடை நம்ம டெவலப் பண்ணணும். அது அந்த அது ஒரு பெரிய ரிசர்ச் ஏரியா. கவனித்து பார்க்கணும், அக்ரிகல்ச்சர் ஒரு சைடு, மெடிசின் இன்னொரு சைடு, இன்னொரு சைடில் பார்க்க போனால் எலக்ட்ரானிக்ஸ், அதில் ஒரு தின் ஃபில்ம் கோட் பண்ணோன்னா அதுக்கு ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி இருக்கும். மாலிக்யூல்ஸையே எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு சிப்பு பார்த்திங்கன்னா அதில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ், அதோட சிப்புன்னு நமக்கு யோசித்தோம்னா அதில் வயர்ஸும் ஒரு சப்ஸ்ட்ரேட்டும் தான் தெரியும். அப்படி யோசிக்காமல் கண்ணுக்கே தெரியாத மாலிக்யூல்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் ஆப்ரேட் பண்ணுதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் நானோ டெக்னாலஜியோட ஒரு எல்யூசிவ் ட்ரீம். அதை நோக்கி நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு ஹைட்ரோஃபோபிக் சர்ஃபேஸ், இப்போ வாட்டர் ரிப்பல்லன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி நிறையா டிவி ஆட்ஸ்லேயே கூட பார்க்கலாம். ஒரு பாலிமெரிக் க்ளோத்திங் நம்ம யூஸ் பண்ணும்போது ரெயின் கோட் மாதிரி நமக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது ரெயின் கோட், அதையே ஒரு ஹைட்ரோஃபோபிக் சர்ஃபேஸாக யூஸ் பண்ண. ஹைட்ரோஃபோபிக்னால் வாட்டர் அதில் பட்டுச்சுன்னா அதில் மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணாது, அந்த வாட்டர் ட்ராப்லெட்டை ரிப்பல் பண்ணி விட்ரும். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு தின் ஃபில்ம் வேக்ஸ் கோட்டிங் மாதிரி பண்ணணும். கன்வென்ஷனல் கோட்டிங் இல்லாமல் நானோ கோட்டிங் பண்ணோன்னா அது செல்ஃப் கிளீனிங்காகவே இருக்கும், தானாகவே தன்னை சுத்தப்படுத்திக்கிடும் அந்த சர்ஃபேஸ். ஒரு மாய் ஒரு டர்ட் அதில் போய் உட்கார்ந்தாலோ இல்லை வாட்டர் அதில் பட்டாலோ அதை வந்து விலக்கி விட்டுரும், ரிப்பல்லிங். ஸோ இது ஒரு மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவைலபிள் ப்ராடக்ட். அப்புறம் டென்னிஸ் ராக்கெட் பார்க்கலாம். டென்னிஸ் ராக்கெட்டில் அதில் ஒரு ஃபைபர்ஸ் இருக்கும், அதை நானோ ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், அதோட எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபைபர்ஸோட இடையில் இருக்கிற கேப்லாம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரோ ஸ்பின்னிங்னு நாங்கள் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம், அது எலக்ட்ரோ ஸ்பின்னிங்கில் நானோ ஃபைபர்ஸ் நாம் பண்ணலாம். இப்போது கொரோனா கோவிட் 19 வைரஸுக்காக நிறைய பேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். மாஸ்கில் சாதாரணமாக க்ளோத்திங் தான் இருக்கும், நார்மல் க்ளோத்திங். இப்போ சர்ஜிக்கல் மாஸ்கில் ஒரு 3 லேயர் இருக்கும். அதுக்கு பதிலாக நாங்கள் எங்கள் லேப்லேருந்து ஒரு மாஸ்க் டெவலப் பண்ணியிருக்கோம், உள்ளே ஒரு நானோ ஃபைபர் இருக்கும், நானோ ஃபைபர் லேயர் இருக்கும். அந்த ஃபைபர் லேயர் என்னென்னா எலக்ட்ரோ ஸ்பின்னிங்கில் பண்ண ஒரு மேட், பாலிமெரிக் மேட். அந்த பாலிமெரிக் மேட்டுக்கு இருக்கிற கேப்பு அந்த மைக்ரோவோட சைஸை விட சின்னதாக இருக்கும். ஸோ மைக்ரோபால் உள்ளே நுழைய முடியாது. அதுவும் மட்டும் இல்லாமல் அதோட வேல்யூவை இன்னும் ஆட் பண்ணுறதுக்காக அதில் கர்குமின், அப்புறம் இந்த நிலவேம்பு எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேட் ஹஸ் பீன் பேட்டண்ட், தேட் ஹஸ் பீன் ஃபைல்ட் அஸ் அ பேட்டண்ட் நவ். ஸோ பாலிமெரிக் நானோ மெட்டீரியலை பற்றி பேசினேன், இன்ஆர்கானிக் நானோ பார்ட்டிகிள் பற்றி பேசினேன். சாதாரணமாக நம்ம டெய்லி பார்க்குற மெட்டீரியல்ஸில், டெய்லி பார்க்குற டிவைசஸ் எல்லாத்துலேயுமே நானோ மெட்டீரியல் வந்தாச்சு. ஸோ பேசிக்காக நானோ மெட்டீரியல்லிருந்து நம்ம திங்க் பண்ணால் வேரியஸ் டைரெக்ஷனில் போகலாம். எங்கெல்லாம் மெட்டீரியல் அப்ளை ஆகுதோ அங்கெல்லாம் நானோ டெக்னாலஜி வரும். இன்றைக்கி சூழ்நிலையில்
புதுசு புதுசாக மெட்டீரியலை சிந்தசைஸ் பண்ணுறது, நானோ மெட்டீரியல் சிந்தசைஸ் பண்ணுறது தான் எல்லா லேபோட ஃபோக்கஸும். இன்னும் ஃப்யூச்சரில் போக போக வேறு வேறு டிவைசஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போவே மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் 50 ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர் இன் தி மார்க்கெட். இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது. ஒரு விஷயம் இந்த நானோ டெக்னாலஜி கரிக்குலமில் பார்த்தோம்னா, இன்றைக்கி லேபரேட்டரியில் என்ன ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்குதோ அதுவே கரிக்குலமில் இருக்கும் நமக்கு. ஏன்னா இது மாடர்ன் சயின்ஸுங்கிறதுனால வித்தின் 10 இயர்ஸ் எப்படி இந்த சயின்ஸ் டெவலப் ஆகிருக்குது எல்லாமே தட் இஸ் தேர் இந்த கரிக்குலம். புதுசாக ஏதாவது டிஸ்கவரிஸ் இன்வென்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம கரிக்குலமில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இது 100 இயர் ஓல்டு ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்து அதை சால்வ் பண்ணுறது ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும், மாடர்ன் சயின்ஸ் ரொம்ப கரண்ட் ரிசல்ட்ஸ் இன் தி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கலந்தது தான் இந்த நானோ டெக்னாலஜி கரிக்குலம். இதுக்கான ஸ்கோப் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் 2030 நானோ டெக்னாலஜிஸ்ட் எத்தனை பேர் தேவைப்படுவாங்கங்கிறது ஒரு சர்வேயே இருக்குது. அது வேரியஸ் நானோ வெப்னு சொல்லி அதில் பப்ளிஷ் ஆனது. இப்போ இந்த ரீசன்ட் சர்வேயில் கிடைச்ச முக்கியமான ஒரு ஆப்சர்வேஷன் என்னென்னா, நிறைய நானோ டெக்னாலஜிஸ் தேவைப்படுவாங்க, மில்லியன்ஸ் ஆஃப் நானோ டெக்னாலஜிஸ் 2030. அது ஒரு ஃபீல்டில்னு இல்லை, இப்போ அக்ரிகல்ச்சர், மெடிசன், எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் எல்லாமே மெட்டீரியல் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நானோ மெட்டீரியல் பேஸ்ட் ரிசர்ச் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் இதெல்லாம் தேவைப்படுவாங்கங்கிறது தான் இந்த சர்வேயோட ரிசல்ட். வேறு வேறு பொசிஷனில் ஒரு ரிசர்ச் R&D சயின்டிஸ்டாக, குவாலிட்டி அஷூரன்ஸ் சயின்டிஸ்டாக, டெக்னாலஜிஸ்டாக, அந்த நானோ டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸையே மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும், க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பெரிய ஹை லெவலெலாம் இருக்கிறாங்க. எல்லாமே அவங்க இன்ட்ரெஸ்ட்லேயே ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஃபைனல் இயர் வர்றப்ப நாங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்குறதும், அவங்கள ரிசர்ச்சில் மோட்டிவேட் பண்ணுறதும், நம்ம லேபரேட்டரியை ஓப்பனாக வச்சு அவங்கள ஒர்க் பண்ண சொல்கிறதும், தேட் ஹஸ் க்ரியேட்டட் அன் இன்ட்ரெஸ்ட். அவங்க மோட்டிவேட் ஆகி இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ரிலேட்டட் டு நானோ டெக்னாலஜி. நிறைய யூனிவர்சிட்டிஸில் அக்ராஸ் த வேர்ல்டு, வி கேன் சே ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ், அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக தெரிஞ்சாலும் நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க. யூஎஸில், யூகேயில், நியூசிலாண்டில், ஆஸ்திரேலியாவில், யூரோப்பில், நிறைய கண்ட்ரீஸில், செக் ரிப்பப்ளிக்கில், ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால், போன் ரிசர்ச். இந்த போன் மெட்டீரியலில் அதில் போன் மேரோ இருக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் மெட்டீரியல் தேவைப்படும். அதில் ஹைட்ராக்ஸி அப்படைட்டுன்னு ஒரு மெட்டீரியல், அதில் பாஸ்பேட் கலந்த ஒரு மெட்டீரியல். பாஸ்பரஸ் நம்ம போன்லலாம் இருக்குதுன்னு தெரியும், அது ஒரு கைண்ட் ஆஃப் பாஸ்பேட், ஒரு காம்ப்ளெக்ஸ் பாஸ்பேட், கால்சியம் அதுவும் சேர்ந்து பாஸ்பேட். அதை லேப்லேயே சிந்தசைஸ் பண்ணுறது போன் மாதிரி ஒரு மெட்டீரியலை. இது ஒரு நானோ மெட்டீரியல் நானோ ஸ்கேலில், அதில் போர்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஒரு துவாரங்கள், அந்த மாதிரி மெட்டீரியலை சிந்தசைஸ் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டில் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க PhD முடிக்க போகிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இந்த MSc நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்து முடித்து போனவங்க எல்லாமே அலும்னை எல்லாம் ரிசர்ச்சில் இப்போது PhD முடிக்கிற லெவலில் இருக்கிறாங்க. 2010-2015 வரைக்கும் படித்தவங்கெல்லாம் PhD எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்களோட ரிசர்ச் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச். இன்னும் தாய்வானில் ஒர்க் பண்ணுற நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நேஷ்னல் டாங்கா யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் எப்படின்னா ஃபோட்டோ தெர்மல் தெரப்பின்னு சொல்லுவோம். அதில் நானோ மெட்டீரியல் சிந்தசிஸ் பண்ணிவிட்டு கேன்சர் செல்லில் அதை டெலிவர் பண்ணிவிட்டு அகெயின் தி பாஸ் அ ரேடியேஷன் தேட் ஹீட்ஸ் அப் தி நானோ மெட்டீரியல், லேசர் ஹீட்டிங். ரொம்ப லோ பவர், லோ எனர்ஜி ரேடியேஷனை பாஸ் பண்ணும்போது அது சாதாரணமாக நம்ம ஸ்கின்னையோ இல்லை ஃப்ளஷையோ எதுவும் பண்ணாது. கேன்சர் செல்ஸில் இந்த நம்ம நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும்போது அது ஹீட்டப் ஆகி
கேன்சரை அப்ளேட் பண்ணும். இதை நான் குறிப்பிட்டு சொல்லணும், ஏன்னா இந்த ரிசர்ச்சை நம்ம லேபரேட்டரியிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஃபோட்டோ தெர்மல் தெரப்பிக்கான ரிசர்ச்சையும். ஸோ காருண்யா நானோ டெக்னாலஜி ஒரு ஒரு லீடிங் டிபார்ட்மெண்ட்னு சொல்லணும். இட் இஸ் அ ரினோன்டு ரிசர்ச் பேஸ்டு சென்டர். இந்த ஒரு ஒரு ஏரியாவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நிறைய ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக பயாலஜி மெடிசன் எல்லாம் பற்றி பேசினேன். இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, போர்ட் ஆஃப் ரிசர்ச் இன் நியூக்ளியர் சயின்சஸ் இதெல்லாம் நமக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டெல்லாம் எப்படின்னா, இன்ஹிபிஷன் ஆஃப் பாக்டீரியல் ஃபில்ம், அது ஒரு லைன் ஆஃப் ரிசர்ச். கேன்சர் ரிசர்ச் இன்னொன்று. அப்புறம் டிஎன்ஏ பைண்டிங், ஜி குவாட்ரப்ளக்ஸ் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏ என்ன பண்ணோம்னா, சாதாரணமாக டபுள் ஹெலிக்ஸாக இருக்கும். அதில் டெலோமியர் அப்படிங்கிற ஒரு பார்ட் என்ன பண்ணோம்னா, அது அன்யூஷுவலாக ஃபோல்ட் ஆகி குவாட்ரப்ளக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஒரு ரெண்டு த்ரெட்டை வந்து அப்படி திருகுனா எப்படி இருக்கும், அதுதான் டிஎன்ஏ சாதாரணமாக. அதே இன்னொரு வாட்டி அதை காயில் பண்ணோம்னா அது குவாட்ரப்ளக்ஸாக ஃபார்ம் பண்ணும். இந்த டிஎன்ஏ சாதாரணமாக நம்ம பாடியில் கிடையாது, அது ஒரு ஒரு சர்டன் கண்டிஷனில் அது ஃபார்ம் பண்ணலாம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அது கேன்சர் டெவலப் பண்ணலாம். அந்த மாதிரி டிஎன்ஏயை நம்ம டார்கெட் பண்ணுறது எப்படி, ட்ரக்கை வச்சு டார்கெட் பண்ணுறது எப்படி, அது ஒரு முக்கியமான ரிசர்ச் ஃபண்டட் பை போர்ட் ஆஃப் ரிசர்ச் இன் நியூக்ளியர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நம்ம படிக்கிறதே ரிசர்ச் பேஸ்டாக தான் படிப்போம். கரிக்குலமில் என்ன இருக்கும்னா, ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. பிஎஸ்சியில் நம்ம படிக்கிற சயின்ஸிலேருந்து அதுதான் அட்வான்ஸ்டாக மாறும். ஃபஸ்ட் இயரில் இப்போ ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி எனி பயாலஜி பிரான்ச் எடுத்தோம்னா, அதில் என்ன படிக்கிறோமோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் எம்எஸ்சி கரிக்குலம் டெவலப் ஆகும். பட் அது ஒரு காமன் சப்ஜெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரோடக்ட்ரி நானோ டெக்னாலஜின்னு இருந்ததுன்னா அது எப்படி பயாலஜியோட ரிலேட் ஆகிருக்கு, நானோ பயாலஜி, நானோ ஃபிசிக்ஸ், நானோ கெமிஸ்ட்ரி இப்படியெல்லாம் இப்படி கம்பைன் ஆகுதுங்கிறது தான் நம்ம கரிக்குலம். அது ஒரு கோர்ஸ். இன்னொரு கோர்ஸை பார்த்தோன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் நானோ சிஸ்டம்ஸ். தெர்மோடைனமிக்ஸுங்கிறது ஒரு பெரிய கன்வென்ஷனல் சப்ஜெக்ட், ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அது எப்படி நானோ மெட்டீரியலுக்கு அப்ளை ஆகுது, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும் ரிலேட்டட் டு சயின்ஸ். செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர்லாம் போகும்போது அது எப்படி டெக்னாலஜியில் அப்ளை ஆகுது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி கேரக்டரைஸ் பண்ணணும், எப்படி சிந்தசைஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அப்புறமா ப்ராஜெக்ட்ஸ் வரும். ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாவே நானோ மெட்டீரியல் சிந்தசைஸ் பண்ணுறது, அதை அப்ளை பண்ணுறது, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. தே ஹாவ் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட், ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை அவங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபுல் செமஸ்டர் ப்ராஜெக்டில் வரும்போது தே பப்ளிஷ் பேப்பர்ஸ், ரிசர்ச் ஆர்டிக்கிளை ஜேர்னல்ஸில், இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் அவங்களாவே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் சொல்கிறதா இருந்தால், ஒரு ஸ்டூடெண்ட் இப்போது நியூசிலாண்டில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, எம்எஸ்சி இங்கே பண்ணும்போது 4 பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க. 2 பேப்பர் 3 பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க வித்இன் 6 மந்த்ஸ். அவங்களோட இன்ட்ரெஸ்டில், ஹார்ட் ஒர்க்கில், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதில், இதெல்லாம் காமன் சைட் இன் அவர் டிபார்ட்மெண்ட். அடுத்ததாக, இனிமேல் என்ன வரப்போகுது இந்த டெக்னாலஜியில், இது வரைக்கும் இருக்கிற டெக்னாலஜி என்ன கைண்ட் ஆஃப் ரிசர்ச் போயிட்டுருக்குங்கிறத பற்றி பேசினேன். ஃப்யூச்சரில் என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷன் வேறு வேறு லேப்ஸில், பெரிய லீடிங் இன்ஸ்டியூட்ஸில், நம்ம காருண்யா யூனிவர்சிட்டிலேயே வி ஹாவ் அ விஷன் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். ஃபோல்டபிள் எலக்ட்ரானிக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ கையில் ஒரு சின்ன பேண்ட் மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸை சுற்றிட்டு அதையே ஒரு டெலிஃபோனாக, ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னா, அதுதான், அது ஒரு லைன் ஆஃப் ரிசர்ச். அதில் மெட்டீரியல் யூஸ் ஆகுது, பாலிமெரிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். அந்த பாலிமெரிக் மெட்டீரியலே செமிகண்டக்டிங் ஆக்டிவிட்டி இருக்கிற மெட்டீரியல்லாம் இன்கார்பரேட் பண்ணி இருக்கும். ஸோ அது வந்து நானோ ஸ்கேலில் மெட்டீரியலாக சிந்தசைஸ் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ப்ராடக்ட், ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கக்கூடியது. இன்னும் பர்சனலைஸ்ட் மெடிசன்னு சொல்லலாம்.
ஒரு ஒரே டிசீஸை வேறு வேறு ஆட்களுக்கு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அதோட சிவியாரிட்டி இருக்கும், அந்த ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் வேறு வேறு மாதிரி இருக்கலாம். எல்லாரோடைய பாடியும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ அந்த மெடிசன் ஒரே டைப் ஆஃப் மெடிசினை ஒரே டிசீஸுக்கு எந்த டோஸில் கொடுக்கறது ஒவ்வொரு ஆட்களுக்கு, இல்லை வேறு மெடிசின் கொடுக்கலாமா, இந்த மாதிரி பர்சனலைஸ்ட் மெடிசின், இது ஒரு முக்கியமான ஏரியா ஆஃப் ரிசர்ச். அதில் நானோ மெட்டீரியல் பேஸ்டு டெலிவரிங்கிறது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதில் நானோ மெட்டீரியல் சிந்தசிஸ் பண்ணலாம், நானோ கேரியர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது பர்சனலைஸ் மெடிசினில் நானோ மெட்டீரியல்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இன்னும் நிறையா விதங்களில் நானோ ப்ராடக்ட்ஸ் வரலாம். சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகிள்ஸ்லேயே கோட்டிங்ஸு, அதை ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வரலாம். அக்ரிகல்ச்சரில் பெஸ்டிசைட்ஸாக நான் ஏற்கனவே சொன்னேன். இது எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்கிற ரிசர்ச்சுங்கிறதுனால ப்ராடக்ட்ஸ் ஃப்யூச்சரில் என்ன வருங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸ்பேஸ் அப்ளிகேஷனில் லைட்டர் மெட்டீரியல்ஸ், ரொம்ப ஹெவி மெட்டீரியல் இல்லாமல் ஹார்டாகவும் இருக்கணும் பட் வெயிட் ரொம்ப குறைவாகவும் இருக்கணும். அதுக்கு பேர் யூனோ ஸ்ட்ராங் அண்ட் லைட் மெட்டீரியல்ஸ். போன் மாதிரி, போனுங்கிறது ஒரு ஆக்சுவலாக ஸ்ட்ராங் மெட்டீரியல் பட் அது லைட்டர் மெட்டீரியல். அதை மாதிரி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு நானோ மெட்டீரியல்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அதை டிவைஸாக யூஸ் பண்ணுறது, ப்ராடக்டாக கொண்டு வர்றது, இதெல்லாம் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் கார்பன் நானோ டியூப்ஸ், எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு முக்கியமான நானோ மெட்டீரியல். கார்பன் நானோ மெட்டீரியலை புல்லட் ப்ரூஃபில் யூஸ் பண்ணலாம். குண்டு துளைக்காத ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஏற்கனவே இருக்கிறது தான். கார்பன் நானோ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது இன்னும் எஃபிஷியன்சியை அதிகமாக்கும். கார்பன் நானோ மெட்டீரியல் ஒரு புது விதமான மெட்டீரியல். ஏற்கனவே நோன் மெட்டீரியல்ஸில் டயமண்ட் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்னு ஒரு கான்செப்ட். இப்போ அதெல்லாம் கடந்து கார்பன் நானோ டியூப்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னு கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு புது சயின்ஸ், ஒரு புது டிஸ்கவரி. ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல்னு இப்போ யாரும் கேட்டால் டயமண்டை சொல்லக்கூடாது, கார்பன் நானோ மெட்டீரியல் தான் சொல்லணும். அலோட்ரோப் ஆஃப் கார்பன் சொல்லுவோம். கிராஃபைட்டு டயமண்ட் ரெண்டு தான் இருக்கிறதா சயின்ஸ், பழைய சயின்ஸ் நமக்கு சொல்லியிருக்கோம். இப்போ புதுசாக கார்பன் நானோ டியூப்னு சொல்லி அது புது அலோட்ரோப் ஆஃப் கார்பன் சொல்லி நம்ம சொல்லலாம். கார்பனுக்கு கலர் பிளாக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது, பட் கார்பனை க்ரீன் கலர் லைட் எமிட்டிங் பார்ட்டிகிளாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம லேப்லேயே அதெல்லாம் சிந்தசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் லுமினசன் மெட்டீரியல், புதுசு புதுசான ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் நியூ மெட்டீரியல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான சயின்ஸ், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நானோ மெட்டீரியல்ஸில் பேஸ் பண்ணி வேரியஸ் ஃபீல்ட்ஸை பற்றி பேசினேன் நான். ஃப்யூச்சரில் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறையா இருக்குது. இன்னும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இமெயிலில் எனக்கு கேட்பாங்க. நாங்கள் வெபினார் எல்லாம் நடத்துகிறப்ப க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே அப்ளிகேஷன் எப்படி வரும், எந்த ஃபீல்டில் அப்ளை ஆகும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு வேறு ஏதோ க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா எங்கிட்ட கேட்கலாம். எங்களோட இமெயில் வந்து israelino@karunya.edu. சாதாரணமாகவே நம்ம வெப்சைட்டில் இது கிடைக்கும், இந்த இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம். இந்த எம்எஸ்சி நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரோக்ராம் பற்றி எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். அதில் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த அட்மிஷன் நாங்கள் க்ளோஸ் பண்ணலை. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம்.